சந்தோஷம் என் தேகம் தொட்டு போன வேஷக்காரா என் மனச தொட்டு மீசக்காரா அத்தி பூவ போல நான் இருக்க ஆவாரம் பூவ போல காத்திருக்க செய்யாணி அவங்க வீட்டு வழியா போறேன்னா அவங்க வீட்டை பார்த்து வெறும் காலோடு நின்று கும்பிட போட்டு தான் போவாங்க வணங்கிட்டு தான் போவேன் அவங்க அங்கே இருக்கலாம் ஸ்டுடியோவில் இருக்கலாம் வேணா இருக்கலாம் இந்த பாட்டை வந்து பவதாரணி தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது சார் நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டுருந்தாங்க அப்பப்போ எங்களுக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த சாங் ஓடிக்கிட்டு திரும்பி எழுதிட்டு திரும்பி ப்ளே பண்ணுவாங்க சார் சாங் லிரிக் டவுட் கேட்பாங்க மூணு மணி நேரம் இருக்கும் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் சார் சார் மொத்தம் மணி மணி நேரம் நேரம் நடந்தது அவங்க வந்து என்னன்னா முக்கால் மணி நேரம் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்காங்க சார் நின்றுட்டே பாடிட்டு இருக்காங்க ரொம்ப ரசிச்சு பாடிட்டு அங்கேருந்து மைக்ல சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு அவங்க நிறைய கலந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஜாலியாவே பாடினாங்க வவு தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சில நாட்களுக்கு முன்பாக ஆரியமாலா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு திரைப்பட பாடல் வந்து வெளியாக இருந்தது அந்த பாடல் வந்து பாடியது பவதாரணி இளையராஜாவின் பாசத்திற்குரிய மகள் பவதாரணி அவர்கள் பாடின கடைசி பாடலாக அந்த பாடல் இருந்தது அந்த பாடல் இடம்பெற்ற படம் ஆரியமாலா படத்தின் இசையமைப்பாளர் செல்வ இதை கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கங்க சார் இந்த ஆரியமாலாங்கிற படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஐடென்டிஃபியாக மாறினது வந்து அந்த பவதாரணி அவங்கள பாடின பாட்டு தான் ஆமாங்க சார் அந்த பாட்டு வந்து எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்காங்களா திட்டப்படி முடிச்ச உடனேவே எனக்கு இந்த படம் வந்து கதை சொல்லப்பட்டாச்சுங்க சார் ஏழுநாடு வந்து பார்த்து சொல்லிட்டாங்க அஞ்சு பாட்டும் லிரிக் எழுதிட்டு வந்து தான் அதுக்கு பிறகு கம்போஸ் பண்ண சார் ஆக்சுவலாக ஒரு டியூன் ஒன் லிரிக் எழுதுவாங்க இல்லைங்க சார் அதுவும் இல்லாமல் இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை நினைப்பாங்க சார் அப்படி இருக்க உள்ள அந்த கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸை ஆதிரை எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாப்புல நிறைய லைன்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க சார் ஒரு ஒரு பாட்டு தான் சார் எத்தனை பாட்டு இருக்குது அஞ்சு பாட்டு தான் சார் அஞ்சு பாட்டு யார் எழுதிருக்கிறது ஆதிரை எல்லா படத்துலேயும் வந்துடுவாங்க பார்த்துருவாங்க சந்திச்சுருவாங்க லவ் பண்ணிவிடுவாங்க சாங்லாம் வரும் அப்படி வரும் சார் இதில் எந்த சூழல்லையும் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்க மாட்டாங்க பேசாமலே தான் அவங்க பார்த்துக்கிற விஷயந்தான் அதாவது இந்த பொண்ணு விரும்பும் அந்த பையனுக்கு தெரியாது அந்த பையன் விரும்பினாலும் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கும் சார் அப்படியே விரும்பிட்டாலும் இவங்க கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழல் யதார்த்தமாகவே ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கும் இல்லைங்க சார் பவதாரணியோட தான் இந்த பாடலை பாடணும் அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணீங்க யார் முடிவு பண்ணுது ப்ரொடியூசர் முடிவு பண்ணாங்க சார் அவங்களுக்கு வந்து பவதாரணியோடைய தீவிர ரசிகர் சார் அவங்க எந்த பாட்டை வந்து பவதாரணி தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது சார் நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக படத்தில் வந்து நாலு சாங்ஸ் சார் பவதானி பான் முடிவு பண்ணன்ட்டு எனக்கு தெரியாதுங்க சார் ஆதிரை வந்து சொல்கிறாப்புல ஆனால் இதை போல் பவதானி வச்சு இந்த வாய்ஸ் எடுக்க முடியுங்களா பாடம் வைக்க முடியுங்களான்னு கேட்காமல அப்படிங்களான்னு அதோட சிரமம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல உடனே அப்படிங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எப்படியாவது பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாப்புல சரின்னா அந்த பட் பாட்டோட அமைப்பு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாடி பார்த்தோன்னா பகதானி அவங்க பாடலாமே பாடலாங்க எப்படியா பாட வைங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு மெலோடியஸ அந்த பாடல் இருக்கிற ஆமாங்க சார் அப்போ இந்த அப்புறம் சரி நான் இன்சார்ஜ பேசிட்டு சொல்கிறேங்க நம்மளுக்கு கிடைச்சா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி யாரும் யாரான சிங்கர் இல்லைங்களா சார் நம்மளுக்கு கிடைக்காது வெளியில் வந்து பாட மாட்டாங்க அதோட இசைஞானி அவங்களுடைய பிள்ளைங்க உள்ள அவங்க பாடுறது கிடைக்கிறது பெரிய விஷயம் சார் முயற்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் அப்புறம் இன்சார்ஜ் விசிட்ட சொன்னாங்க சார் விசு அவங்க மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு ஒரு ஒன் வீக்கில் சொன்னாங்க கேட்டேன் என்னாச்சுங்க தகவல் சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நம்பி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களை அவ்வளோ சப்போஸ் பாடருக்கு சம்மதிக்கிறதுக்கு முன்னாடி பாடலில் வாங்கி பார்த்தாங்களா இப்படி அப்படி இல்லைங்க சார் சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் சார் அதுதான் பெரிய ப்ளஸிங் எங்களுக்கு சம அதை ஒத்துக்கிட்டாங்க யாருக்கும் அவங்க போய் பாடணுங்கிற அவசியம் இல்லைங்க சார் எல்லா இடங்கள்லாம் அவங்களுடைய குரலை போய் ஏதாவது ஒரு கம்போஸ் பண்ணிருப்பாங்க ஏதாவது ஒரு சாங் இருக்கலாம் வீணடி வீணாயிடும் ஆர்வமாக அவங்க பணத்தை எவ்வளோ வேணாலும் கொடுத்து பாட வைக்கிறது முன்னோரலாம் சார் அவங்க ஒத்துக்கணும் அது நல்ல பாடலாம் அமையணும் இதெல்லாம் தாண்டி நினைச்சோம் கேட்டோம் ஓகே சொல்லிட்டாங்க பாடுறதுக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு பத்து நாளில் ஓகே சொல்லிட்டாங்க ஆமாம் சார் அது பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக இருந்துச்சு அவங்க ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர வரைக்குமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படி இல்லைங்க சார் அது அப்படி எதிர்பார்த்திருந்தோம் ஓகே சொல்லிட்டாங்க எப்ப இந்த வந்து பாட்டு வராதுங்கிறத நாங்க எதிர்பார்த்தோங்க வரல அந்த டைம்ல வரலன்னு சொன்னா கூட நாங்க அதை ஆனா வராங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் ஸ்டெப் எங்களுக்கு கிடைச்சிட்டு வராங்க பாடத்துக்கு வராங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன் இன்சார்ஜி கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தா அப்படிங்க சார் வராங்க நம்பி இதை போல் வராங்க அவங்களுக்கு வந்து ஸ்டுடியோ வந்து எஸ் ஏ ராஜகுமார் சார் ஸ்டுடியோவில் போட்டுக்கலான்னு சொல்லி தாபா ஸ்டுடியோவில் சரி வந்து பாட்டு பாடினாங்க பார்த்தாங்களா பாடல்கள் அவங்க எப்போதுமே இங்கிலீஷில் தான் எதுக்குவாங்க அவங்க சாங்க சார் அவங்க சாங் கேட்டு எழுதிட்டுருப்பாங்க சார் எழுதிட்டு சாங் சாங்கு வந்தாங்க ஒரு தடவை கேட்டாங்க சாங் எழுதுகிறேன்னு சொல்லி சாங் எழுதிக்கிட்டே இருந்தாங்க இடையில இடம் சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க அப்படின்வாங்க சாங் நல்லாயிருக்கு அப்படின்வாங்க அப்பப்போ எங்களுக்கு அந்த அதை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த சாங் ஓடிக்கிட்டிருக்குள்ளே திரும்பி எழுதிட்டுருக்குள்ளே திரும்பி ப்ளே பண்ணுவாங்க சார் சாங் லிரிக் டவுட் கேட்பாங்க சாங் பிளே பண்ணி இருப்பாங்க இந்த இடம் போட சொல்லி கேட்டுருப்பாங்க கேட்டுட்டுருக்குள்ளே அப்பப்போ சொல்லுவாங்க நல்லா நல்லா இருக்கு இந்த இடம் நல்லா இருக்குவாங்க அவங்க சொல்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பெரிய விஷயமா இருக்கு பெரிய விஷயம் சார் அவங்க வாயால் சொல்கிறது லிரிக்லாம் எழுதிட்டு அப்புறமா சாங் கேட்டு டியூன் மட்டும் கேட்டுட்டு இந்த வரிகளை ஆங்கிலத்தில் என்னன்னா நான் தான் எல்லா சாங்குமே ட்ராக் நான் பாடுப்பேன் சிங்கருங்கிறதால பாட்டு பாடுவேன் இல்லைங்க சார் அதால நான் வந்து நான் தான் எல்லா சாங்கோடைய ட்ராக்ஸும் பாடி வச்சுருப்பேன் சார் என்னுடைய ட்ராக் தான் அவங்க கேட்குறாங்க வாய்ஸ் நல்லா இருந்தாங்க அதுவும் சொன்னாங்க நல்லா இருக்கு சாங்க பல்லவி மட்டும் பாடி காமிக்கிறீங்களா பாடுறேன் சார் போன வேஷக்காரா தொட்டு அத்தி போல நான் புத்திருக்க ஆவாரம் பூவ போல காத்திருக்க என் தேகம் தொட்டு போன வேஷக்காரா என் மனசு தொட்ட மேசக்காரா நான் கும்பிட்ட தெய்வம் ஒண்ண கொடுத்ததா இல்ல என் கொலசாமி நேரில் வந்ததா எங்கு வேஷம் கட்டி ஆட வந்து ஏன் தோஷத்து நீ மாத்தி புட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அந்த ஆவாரம்பூங்கிற போற இடத்துலதான் ரொம்ப அந்த ஐடியா என்ன வரிகளுக்கு அப்புறம் போட்டு மியூசிக் போட்டீங்களா இல்ல எல்லாம் வரைய பாத்துது போட்டுதான் சார் இந்த படத்துல எல்லாமே என்னென்ன லிரிக்கை பார்த்து போட்டுதான் சார் ஏன்னா லிரிக் நிறைய இது கொடுத்துருப்பா ஆதிராய் சரி இதுல எங்க பல்லவி இருக்குன்னு தெரியாது சார் எங்க சரணம் இருக்கு தெரியாது கதை தெரியும் இல்லைங்களா சார் அப்படியே ஒரு அஞ்சாறு பக்கம் ஒரு பாட்டு இருக்கும் சார் ஒப்படைச்சுட்டு போயிட்டா அதுலேருந்து அதை படிப்பேன் அஞ்சு பக்கம் படிச்சுன்னா இதுல இது ஃபர்ஸ்ட் வரலாம் இது பல்லவியா வரலாம் இது வரலாம் ஒரு ஆர்டர் பண்ணிட்டு டிக்கு செலக்ட் பண்ணிட்டே போயிடுவாங்க சார் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்குள்ளே அப்போ அந்த வரிகள் பார்க்கள்ளே ஒரு ராகத்தோடைய தான் அதை இதுதான் அதுக்கான இந்த சூழலுக்கான பாடல் வரி பாடல் ராகம் அப்படின்னு உருவாயிடும் அப்படியே தொகுத்துட்டு போன விஷயம் தான் சார் இந்த பாடலுக்கு மேம் பாடலுக்கு வந்து அந்த சூழலில் காத்தா வேஷம் போட்டவர் ஸ்டேஜ்லேருந்து இறங்கி எல்லாரையும் விளக்கிட்டு ஓட உள்ள ஹீரோயினை தொட்டுட்டு ஓடுவாக்குலாம் ஹீரோயின்னு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க தான் விரும்புகிறாங்க அவருக்கு தெரியாது இந்த பொண்ணுன்னாங்க சார் ஓஹோ இந்த பொண்ணு தான் தெரியும் இந்த பொண்ணை தெரியாது அந்த பொண்ணுக்கு தன்னுடைய காதலன் கனலாக வந்த சொல்லிட்டு தெரியும் அப்போ தொட்டுட்டு போகிறது இந்த பொண்ணுக்கு தான் அதோட அவங்க தான் எமோஷனல் ஆவாங்க அந்த ஃபீல் ஆவாங்க லவ் ஃபீல் ஆவாங்க சார் தான் என் தேகம் தொட்டு போன வேஷக்காரா என் மனசை தொட்ட மீசக்காரான்னு பாடுவாங்க இந்த வரிகள் வந்து ஓப்பனிங்லேயே வரலாம் ஆனால் பாட்டோட பல்லவி அத்தி பூவை போல பூத்திருக்கேன் ஆ வாரம் பூவை போல அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன என்ன சொன்னாங்க எப்படி ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் அவங்க ரெக்கார்டிங் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் சார் எடுத்துட்டாங்க சார் மொத்தம் ஆறு மணி நேரம் சார் ஆறு மணி நேரம் நடந்தது அவங்க வந்து என்னென்னா முக்கால் மணி நேரம் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்காங்க சார் நின்றுக்கிட்டே பாடிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க இருக்கட்டும் நான் பாடுறேங்க இருக்கட்டும் இல்லை ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் இருக்கட்டும் இந்த ஃப்ளோவிலே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு திரும்ப ரெக்கார்டிங் போகிறோம் சார் ஒரு கேட்டுட்டு போகிறோம் ஒரு அரை மணி நேரம் தாண்டின திரும்பவும் கேட்குறேன் ரொம்ப நாள் நின்றுட்டுருக்கீங்க மேடம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாள் உட்காருங்க உட்காந்துட்டு பாடலாம் அப்படின்னு கேட்டால் இருக்கட்டுங்க பாடிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் எல்லாமே உட்காந்துருக்கோம் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இருக்கட்டுங்க நிற்கிறேன்றாங்க நின்றுட்டு பாடுறாங்க எங்களுக்கு எல்லாருமே உட்காந்துருவாங்க சார் நிறைய பேர் கிட்ட ஒரு ஒரு பத்து பேராக இருப்பாங்க சார் இன்ஜினியர் ரூமில் அத்தனை பேர் இருப்போம் அவங்க மட்டும் நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்கறேன் இதே போல் இருக்கட்டும்ங்க அப்படின்னோடனே இல்லைங்க ஐயாவோட பொண்ணு ரொம்ப நாள் நின்று நிற்க வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு இருக்கட்டும் போகலாம் இல்லை நாங்கள் நின்றுக்கிட்டு வேணால் நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் சிரிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்தாங்க சார் உட்காந்தாங்க எதுவும் சாப்பிட வேணான்ட்டாங்க அதுக்கு பிறகு திரும்ப ரெக்கார்டிங் போனோம் ரொம்ப ரசித்து பாடிட்டு அங்கேருந்து மைக்கில் சொல்லுவாங்க நல்லா இருக்கணும் வாங்க நிறையா கலந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்லா ஜாலியாகவே பாடினாங்க அந்த விஷயத்த முழு பாட்டை எப்போ கேட்டாங்க அவங்க பாடின பாட்டு பாடிட்டு உடனே அப்போவே ஃபுல்லாக கேட்டாங்க என்ஜினியர் ரூம்லேருந்து கேட்டாங்க சார் ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு திரும்ப வீடியோ சாங் மேக்கிங்காக வீடியோ எடுக்கிறப்ப அப்பயும் ஃபுல்லாக கேட்டாங்க திரும்பி பாடிட்டு வந்து என்ஜினியர் ரூமில் உட்காந்து ஒன்ஸ் ஃபுல்லாக அந்த சாங் கேட்டாங்க அங்கே சார் அவங்க உள்ளாரேருந்து வரப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அது ஒரு பெரிய மிகப்பெரிய வார்த்தை சார் அவங்க சொன்னதுங்க சார் எல்லாம் பேசிக்கிட்டு வரவில்லை வீடியோ எடுத்துகிட்டு வரப்ப எப்படிங்க மேடம் இருக்குது சாங்கு நல்லா இருந்துச்சு நல்லாமே சொல்லுவாங்களேங்க சார் நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப நன்றின்னு சொல்லி பேசிகிட்டு வரல நல்லா இருந்துச்சு எப்படிங்க சாங் அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப நாளுக்கு பிறகு அப்பாவுடைய செயலில் பாடின மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இது எங்களுக்கு கிடச்ச பெரிய வார்த்தைங்க திரும்ப வந்து அவங்களுடைய போதாரணியை வந்து நீங்கள் அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் எப்போ பார்த்தீங்க அதுக்கு பிறகு பாக்கலைங்க சார் ஆடியோ ரிலீஸுக்கு வருவாங்க அது பெரிய விஷயமா இருக்கும் அது எங்களுக்கு அவங்க வறுத்து எங்க டைமுக்கு பெரிய ஒரு அவங்க ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தாங்களா இல்ல வர்றதா திட்டமிட்டு இருந்தாங்களா இல்லைங்க சார் அதாவது ஆக்சுவலா என்னன்னா இந்த ப்ராசஸ் நடக்க தான் அவங்கள நம்ம மூவ் பண்ண முடியும் இல்லைங்களா சார் அந்த மூவிங்கான சூழலே இல்லைங்க சார் தான் கேள்விப்பட்டாங்க சார் அதை வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தது அந்த நேரம் அதான் சார் அது அதை யோசிக்கவே முடியாது அந்த விஷயத்தை எப்படின்னு சொல்ல முடியாது அதாவது ஒருத்தவங்க அவங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்க முடியலைங்களா அதாவது அவங்கள மட்டுமே யோசிக்கிற விஷயம் இல்லைங்க சார் அது எல்லாருமே இசைஞானி அவங்களையும் சேர்த்து யோசிக்கிற விஷயம் அவருக்கு இப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிக்கிறது பவதானிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா அந்த பேர் இல்லை அந்த அவங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா இப்போ எனக்கு பாடினாங்க எனக்கு எங்களுக்கு வரணும் வரலங்கிறத தாண்டி நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் அந்த பேரு பவதாரணி அப்படிங்கிற ஒரு அவங்களோட பேர் கிடைச்ச விஷயம் சார் அந்த பேரு வந்து இல்லை அப்படிங்குள்ள அதை ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்ல ஏற்றுக்க முடியாத ஒரு அதை சொல்லி விளக்க முடியாது சார் தான் சரி நமக்கு இல்லை அதை தாண்டி அவருக்கு இல்லையே அப்படிங்கிற விஷயம் தான் அவங்களுக்கு இருக்கும் சார் அன்னைக்கு சார் அவருக்கு ஆடியோ ரிலீஸ் டைமில் அவங்க கையில் ஒரு அவங்க வந்திருப்பாங்க அப்பாட்ட போய் காட்டுவாங்க அப்பாட்ட காட்டுறது அவங்க காதலை ஒழுமே அது பெரிய அவங்க கேட்பாங்க தான் புள்ள பாடின பாட்டை எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நல்ல இசையாகவே பண்ணணும் அப்படிங்கிற விஷயந்தான் சார் அந்த நம்பிக்கை இருந்தது அதுக்கு பிறகு ஆடியோ ரிலீஸுக்கு பிறகு சார் அவங்க காதல விழும் சஞ்ஞானி அவர்களுடைய காதலை விழுவங்கிற நம்பிக்கை இருந்தது ஆனால் அவங்க இல்லைன்னோடனே சரி அவங்க எங்களுக்காக ஒரு பாட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பிறவிக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ அந்த பாடலை வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஆரியமாலா படத்தில் வந்திருக்கா அந்த பௌதாரணி பாட்டின அந்த பாட்டை குறிப்பாக அந்த பாட்டை மட்டும் சமீபத்தில் கேட்டுருக்கிறதா எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் தகவல் பகிர்ந்துக்கிட்டாங்க சரிங்க சார் அது எந்தவித அதாவது இளையராஜா அவர்களுடைய எமோ எமோஷன் அப்படிங்கிறது வந்து அவரோட தான் பொதுவாக காட்டுவாங்க இந்த பாடலை வந்து அவர் கேட்டதுக்கு பிறகு அவர் வந்து ரொம்ப நெருசாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் கேள்விப்பட்டேன் சரிங்க சார் அது நமக்கு அந்த நண்பர்கள் சொல்கிறது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருவேளை அவர் இந்த பாடலில் வந்து நீங்கள் நேரடியாக அவரை சந்தித்து அதை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கான திட்டம் எது இருக்கா உங்களுக்கு ஆக்சுவலாக சார் உங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில நினச்சிட்டு இருந்தேன் சார் ஆக்சுவலாக நான் அவங்க ஃபேமிலியாக நண்பராக போயிட்டு பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அந்த பென்ட்ரைவை அவங்க கையில் ஒப்படைக்கணும் அதை ஒரு மரியாதையாக பழத்தட்டோட போயிட்டு ஒரு தங்கத்தட்டில் வச்சு இந்த பென்ட்ரை வச்சு அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுங்கிற எய்ம் எனக்கு அதுக்குள்ளேயே படம் ரிலீஸுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆடியோ விஷயங்கள்லாம் ரைஸ்லாம் பேசிவிட்டு இசைஞானி அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தினாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணற கட்டாயம் இருக்கு இல்லைங்க சார் யுவன் சங்கர் ராஜா சாட்டியும் வெங்கட் பரபு சாட்டியும் பேசியிருக்காங்க ரிலீஸ் பண்றதுங்க சார் சரி சரி அவங்க வந்து அப்பாட்ட சொல்லிட்டு தான் நம்ம ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்கள சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு சந்திக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க சார் ஐயாவை சந்திச்சோங்க சந்திச்சிங்களா சந்திச்சேன் எப்போ மே மாசம் பத்தொன்பதாம் தேதிங்க சார் அப்ப சந்திச்சு பேசுகிறப்ப என்ன அதாவது இசையமைப்பாளர் அவங்க குறிப்பிட்ட பேர் தான் சந்திக்க முடியலைங்க சார் மூணு பேர் தான் சந்தித்தோம் அப்போ சந்திக்கிறப்ப இசையமைப்பாளர் வர சொல்லுங்க சொன்ன விஷயம் பெரிய விஷயம் இல்லைங்களா அவங்க வாயால இசையமைப்பாளர் கூடுத்து கூப்பிடுத்தேன் சார் அப்போ போனோம் சார் வந்தாங்க கேபிள் சங்கர் சார் வந்தாங்க அவங்களுடைய இன்னொரு நண்பர் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வந்தாங்க அப்போ சந்திச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த விஷயங்களை சாருங்களாம் சொன்னாங்க சார் அரிமல்லா குச்சி சொன்னாங்க சொன்ன பிறகு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி அப்புறம் ஐயாட்ட நான் பேசுனேன் ஃபஸ்ட்டு மூவி உங்கள் கையில் தான் திட்டக்குடி மூவி உங்கள் கையில் தான் ட்ரைலர் ரிலீஸ் ஆணுச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லி விசாரிங்க அவங்கள்ட்ட சொன்னேன் அந்த படத்தோட இயக்குனர் தனம் படத்தோட இயக்குனர் ஜி சிவா சாருங்க தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொன்னாங்க சார் ஞாபகத்துட்டு அப்புறம் நம்ம இந்த ஆரியமலை ஆரிய பாப்பாப்பாண்ணா இந்த ஆரியமலை படத்துக்காக உங்கள் ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு என்ன நானே அறிமுகப்படுத்துனேன் சாட் சாட் தவறாக எடுத்துக்க வேண்டாங்க ஏன் நான் சொல்கிறேன்னு இந்த படத்துடைய இசையமை சொன்னாங்க பார்த்தாங்க லைட்டாக சிரித்தாங்க இசையமைப்பாளர்னு சொன்னேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க ஏன் அப்படின்னு திரும்பி லைட்டாக இப்படி பார்த்தாங்க அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்னுடைய மனைவி அழைச்சிட்டு வந்தாங்க இப்போ அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டாங்க நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா என்னுடைய மனைவி வந்திருக்காங்க வீட்டில் அழைச்சிட்டு வந்திருக்கேன் பார்க்க அழைச்சிட்டு வருவாங்க என்னை சந்திச்சுன்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு யாரும் கேட்டாங்க என்னுடைய மனைவி எங்க அழிச்சிட்டு வந்திருக்காங்க நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க அப்புறம் அழைச்சிட்டு வந்து ரெண்டு வருமே அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க கிட்ட ஒரு நிமிஷம் இருக்கும் இப்போ ஒரு பாத பூஜை பண்ணுற மாதிரி தான் ஒரு பாடுறா ஒரு இசை எங்களுக்கு ஒரு இசை பிரம்மனாக இருக்காங்க அவங்க அவங்கள நினச்சி தான் பிறந்து வளர்ந்து அவங்க பாட்டை கேட்டு தான் வள வளர்ந்துட்டு இசைய அறிவையும் வளர்த்துக்கிட்டு அப்படி ஆகணும்னு நினச்சி தான் வந்துவாங்க இல்லைங்களா அவங்களே நேராக பார்க்குற பேசுகிற ஒரு பெரிய பாக்கியம் இந்த பாட்டை பற்றி அவர் எதுவும் சார் எதுவும் சொன்னாங்களா அப்படி என்கிட்ட எதுவும் சொல்லலை அவ்வளோ சீக்கிரம் அந்த நம்ம எதிர்பார்த்து அந்த ஒரு பாக்கியத்தை அடைச்சிட முடியாது இல்லைங்களா நேரடியெல்லாம் கேட்டுட முடியாது இப்போ நீங்கள் சொல்லவில்லைங்க சார் கேட்டாங்களான்னு கேட்டீங்க இசைங்க நீ அவங்க வந்து பாட்டை கேட்டாங்களான்னு கேட்டீங்க அப்படி ஒன்றும் தெரியலேங்க சார் கேட்டிருக்காங்க எனக்கு தகவல் தெரிஞ்சுன்னு சொன்னோடனே நான் பயந்தே போயிட்டேன் சார் ஐயோ கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு சார் அதுவும் பெரிய விஷயம் சார் கேட்டாங்க அப்படின்னு கேட்குறது பெரிய விஷயம் என்கிட்ட நேரவே சொல்லணுங்கிறதுலாம் அவங்க காதலில் விழுந்தாலே போதும் கேட்டாங்கன்னு நீங்கள் சொல்ற விஷயம் காதல உழ்த்தே அவ்வளோ சந்தோஷமா பெரிய பாக்கியம் சார் எங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கோம் நம்மளும் ஒரு இசையமைப்பாளராக இசையமைப்பாளரா ஆகும்னு சொல்லிட்டு நினைச்சி முன்னாடி அதெல்லாம் பெரிய விஷயம் சார் ஃபர்ஸ்ட் மூவிலே என்னை அறிமுகப்படுத்துறாங்க அவங்கள்ட்ட டேரக்டர் தான் சொல்றாருங்க சார் ஐயா வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க இசைங்க அவங்க வந்து நிக்கிறாங்க ஐயா இந்த படத்தோட இசையமைப்பாளருங்கன்னு சொல்லி அவங்கள்ட்டேயே அறிமுகப்படுத்துகிற விஷயம் வேற யார்ட்டையாவது அறிமுகப்படுத்தலாங்க இப்போ டேரக்டர் பேப்பர் டிசிட்டு அறிவுப்படுத்தலாம் யார் பார்த்து பயப்படமோ யார்கிட்ட கற்றுக்குறோமோ யார் பல்கலைக்கழகமோ அவங்கள்ட்டே அந்த விஷயத்த இம்மையம் மாறி இருக்க அவங்கள்ட்டே சொல்கிறது தான் சார் வணக்கம் வச்சு காலில் ஒடிவு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் சார் ஃபர்ஸ்ட்டு மூவிலேயும் சார் அந்த பாக்கியம் அது ஏதோ ஒரு தொடர்பு தான் சார் இன்னைக்கு இது ஒரு இதெல்லாம் வந்து இந்த நம்மளுக்கான பிளஸ்ஸிங் தான் சார் அவங்க கிடை கிடைக்கிறது என்னென்னா அரிய ஒரு பொக்கிஷம் சார் இதெல்லாம் பாவதானியம் மேம் பாடுறதெல்லாம் என்னோட திட்டக்குடியோடைய பேனர்ல இசைஞானி அவங்க வந்து எப்படி அதில் அட்டாச் ஆகும்படியு ஒன்று இருக்கு முதல் படத்தில் அவருடைய அவர் உங்க படத்துல அவருடைய போட்டோ வந்து இருந்தது ஆமா சார் திட்டத்தின் அடுத்த இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு படத்துல வந்து அவங்க பொண்ணு வந்து பாடி பாடுறேன் அது ஒரு ஆமா சார் கோ இன்சிடண்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆமா என்னன்னா அப்பந்து இசைஞானி அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு ஒரு தொடர்பு மறைமுகமான ஒரு நேரடியான தொடர்பு வந்துகிட்டே இருக்கும் சார் டூ தௌசண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்து ரெண்டு டூ தௌசண்டில் என் ரூம்லேருந்து தான் நாங்கள் ஃப்ரெண்ட் நாங்கள் இருப்போம் இல்லைங்க சார் இங்கேயும் தான் என் வீட்டுக்கு வேலைக்கு அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போவப்பில்ல இங்கேயும் தான் போகல குமாரராஜா பேருங்க சார் ஏன் தான் போகப்பில போய்ட்டு அங்கே தான் போயிட்டு வராங்க மேம் அவங்க தான் சாருடைய வீட்டில் அவங்க தான் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறது அவங்க எல்லா எல்லா அஃபீசியல் வேலையும் பார்க்குறதுங்க சார் அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே இவங்களை மேனேஜ் பண்ணுறது எல்லாம் அவங்க தான் குமாரராஜா போயிட்டு வரையங்க சார் அங்கேயிருந்து பிரசாதம் வரும் விபூதியை வரும் சில டைம் படைச்ச சாதம் வரும் சார் டூ தௌசண்ட்லே சார் குழு வைப்பாங்க அங்கேருந்து சாமி படம் சில சிலைகள்லாம் வந்து நம்ம ரூம்ல சாமி இடத்துல உட்காந்துக்கும் சில சாமி ஸ்டேஜ் எல்லாம் வரும் இதெல்லாம் அங்கேருந்து வர்றதுலாம் ஏன் அப்படின்னே தெரியாது சார் இதெல்லாம் ஒரு தொடர்பு அப்பேந்தே நேரடியான மறைமுகமான தொடர்பு அப்படியே இருந்துட்டே இருந்துருக்காங்க இருக்காங்க சார் அதுதான் அவங்க ஒத்துக்கிட்டது காரணமா இருக்கலாம் அதாவது உங்களுடைய அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க எண்ணம் அவ்வளோதான் சார் என்னுடைய எண்ணம் என்ன சின்ன வயசுலேருந்து சாங் கேட்குறோம் சின்னம்மாவுக்கு இசையமைப்பாளரான்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறோம்னா அவங்களுடைய சிந்தனை தான் சார் அந்த நடப்பு தான் சார் அதை ரொம்ப ஓவராக எனக்குள்ளே நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற எல்லாருக்கும் ரசிகனாவும் ஒரு இசையமைப்பாளர் கற்றுக்கிட்டே ஒரு ரசிகனாவும் கிரகிச்சுட்டே அந்த விஷயங்களை உள்வாங்கிட்டே நான் வளர்ந்துட்டு வரப்போ அந்த ஓவரான ஒரு ஒரு விஷயமா இருக்கலாம் சார் அந்த வைப்ரேஷனாக இருக்கலாம் சார் இன்னொன்று ஒரு இசையமைப்பாளர் அப்படி வந்துட்டுருக்குள்ளே என்னுடைய த விஷயங்கள் எல்லாமே அவருடைய நிறைய விஷயங்களை இருக்கும் சார் ஏன்னா அவர் கற்றுட்டு போகிறோம் சார் உடைய பிரதிபலிப்பு இருக்கவில்லை நான் வீட்டுக்கு அவங்க ஸ்ட்ரீட் வழியாக போகிறேன்னா சார் சஞ்யா அவங்க வீட்டு வழியாக போகிறேன்னா அவங்க வீட்டை பார்த்து வெறுங்காலுடன் நின்று கும்பிடு போட்டு தான் போவாங்க வணங்கிட்டு தான் போவேன் அவங்க அங்கே இருக்கலாம் ஸ்டுடியோவில் இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் சார் அப்படி ஒரு மானசீகமான ஒரு ஒரு அவங்கள ஏற்றுக்கிட்டு நம்ம வளர்கிற விஷயம் நிறைய விஷயங்களை தாண்டி நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அது இன்னைக்கு கடைசி பாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதை தாண்டி ஒரு விஷயமா இருக்குதுங்க சார் எனக்கு அவங்க பாடியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு எங்கள் டீம் கிடச்சிருக்கு படுத்து கிடச்சிருக்குங்க சார் அந்த கடைசி பாடலாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு எங்களுக்காக விட்டுட்டு போன பெரிய ஒரு நாங்கள் செஞ்ச புண்ணியம் சார் பாக்கியம் அது இன்னும் சொல்லலாம் சார் எங்களுக்கு அப்படி ஒரு விஷயமா எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க படம் எப்போ வெளியாகுது ஆடியோ ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சார் இந்த பதினெட்டு இன்னொரு ஒரு அஞ்சாறு நாள்ல பிளான் பண்ணியிருந்தாங்க அது திரும்ப எப்போன்னு தெரியலங்க சார் அந்த டேட் சொல்லிட்டு இருந்தாங்க திரும்ப சாருங்க என்னைக்கு எப்போன்னு தெரியல இந்த மாசத்துல பிளான் பண்ணியிருக்காங்க சார் திட்டக்குடி படத்துல வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் நான் வந்து அதில் பாம்பே ஜெயஸ்ரீ வந்து பாடியிருக்காங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அது எப்படி அவங்க வந்து அந்த நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க உங்களுடைய படத்தில் வந்து எப்படி அவங்க பாடினாங்க அவங்களை எப்படி அணுகுனீங்க ஆக்சுவலாக திட்டக்குடி படம் வந்து ஒரு கிராமிய சப்ஜெக்ட்டு சார் பாட்டு எல்லாமே ரீ கடை எல்லாமே கிரா அதை ரூரல் அதுக்கு அந்த மாதிரி ரெக்கார்டிங் இப்படி தான் போகும் இல்லைங்களா சார் அப்போ என்ன சரி இந்த ஒரு படம் தான் ஃபர்ஸ்ட்டு படம் ஃபர்ஸ்ட் மூவி நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு இதன் மூலிமா நம்ம வந்து கிராமிய பாட்டு மட்டும் பண்ண மாட்டோம் சிட்டி சப்ஜெக்ட் பண்ணுவோன்னு தெரிவிக்கிறதுக்காக ஹாரிஸ் ஸ்டைட்டில் ஒரு பாட்டு பண்ணணுன்னு முடிவு பண்ணாங்க சரி இதுக்கு பாம்பே ஜேஎஸ்டி மேடத்தை பாட வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கேட்டால் அவங்களும் என்னென்னா பிஸியான டைமுங்க சார் அவங்க வந்து நம்ம கேட்கலாம் அவ்வளோதான் பாடலாம் பாட்டாங்க அவ்வளோ அது கிடைக்கிறது பெரிய விஷயம் இப்போ கேட்டப்போ ஓகே சொல்லிட்டாங்க நம்பி அப்படின்னு டீவன் எதுவும் கேட்கல இதுக்குள்ளே பாடத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நம்பி அப்படின்னாங்க பெரிய பெரிய அது அவங்க அவங்க பாடுது என்னென்னா இசைஞானி சங்கர் ராஜா சார் ஹாரிஸ் ரஹ்மான் சார் இவங்களுக்கு தான் அவங்க பாடுவாங்க இப்போ தான் நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மூவிலே நான் யாருன்னே தெரியாத டைம்லேயே அவங்க மேடம் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் சார் பீக்கில் வந்தாங்க மேம் ஸ்டுடியோவில் தான் புக் பண்ணுவாங்க சார் ஸ்டூடியோ அப்போ இங்கேருந்து போய் பார்க்குறேன் வந்து உக்காந்துருக்காங்க நான் ஒரு டென் மினிட்ஸ் லேட்டாக ஓடிட்டேன் போய்ட்டு வணக்கம் மேடம் அப்படின்ன வாங்க மியூசிக் டேரக்டர் வரலையா அப்படின்னு கேட்டாங்க நான் தான் மேடம் மியூசிக் டேரக்டர் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் போயிட்டு சாங் கேட்டாங்க நான் தான் ட்ராக் பாடியிருக்காங்க சார் ட்ராக் கேட்டுட்டு இருக்குள்ளே சொல்லுவாங்க அவங்களும் சொல்லுவாங்க நல்லாயிருக்கு வாங்க சார் கேட்டுகிட்டே இருப்பாங்க சாங் திரும்ப கேட்டுகிட்டு அவங்க ரசிக்கிற இடங்களில் நம்மளுக்கு ம் இந்த இடம் அப்படிங்க வாங்க சார் எப்படியாப்பட்ட ஒரு லெஜண்டை சார் அவங்க டாப் இந்தியாவில் அவங்க ஓக்கலிஸ்ட் ரொம்ப பரபரப்பான அவங்க ஆமாம் சார் எவ்வளோ அவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேருக்கு அவங்கள்ட்ட நிறைய கற்றுட்ருப்பாங்க சார் அவங்கள்ட்ட அவங்க பாட வரது பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு சார் அது முதல் மூவியில் நான் யாருன்னு தெரியாத டைம்லேயே அவங்க எனக்கு பாடத்துக்கு கிடைச்ச விஷயம் பெரிய விஷயம் தான் சார் அது ஒரு லிமிட்டடாக பண்ணணும் ஒரு ஹேரிஸ் சாங் மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் சார் கிராமியை மீறிடக்கூடாது என்னையே அதில் அதிகமாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகும் என்ன திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடைச்ச வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா திணிக்க முடியாது அவர் லிமிட்டடா அழகாக அந்த கிராமிய படத்தில் அது முடியுமான ஒரு பாடலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தோட அந்த பாடலில் வந்து நாமுத்துக்குமார் சாரில் இருக்கீங்க சார் அந்த பாடல் வந்து இன்னைக்கு அவங்களுடைய ஹிட்ல ஒரு இடம் படி முத்துக்குமாரோடைய நாமுத்துமா சாருடைய இருக்கேன் திட்டக்குடி படத்துல வந்து பாம்பே ஜேஸ்டி பாடின ஒரு பல்லவி மட்டும் ஏதாவது பாட முடியுமா பாருங்க சார் நெஞ்சுக்குள்ளே ஒரு மின்னல் வந்து அடிக்குது மோகமழை பொழியுதே கண்ணக்குள்ளே ஒரு ஜன்னல்று தீரக்குது காதல் வந்து நுழையுதே அட ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் தீயை மூட்டி ஏறிக்கும் அட ஏதோ ஏதோ ஒரு தயக்கம் கையை நீட்டி தடுக்கும் காமத்தில் சருகேன தேகங்கள் பரந்திட ரத்தின் பித்தம் ஏறுதே மௌனத்தில் உரு மூரை நாணத்தில் மறு மூரை என் பெண்மை பற்றி கொள்ளுதே குமார் சார் ஆக்சுவலாக இந்த இது வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டேன் சார் மேல் போர்ஷன் வந்து என்னுடைய வாய்ஸ் தான் எடிட் பண்ணி அனுப்புனாங்க சார் ஷூட்டிங்காக அனுப்புகிறேன் அது யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணல இவங்க வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் இதே பெரிய விஷயம் சார் அதை அவங்கள வந்து வர வச்சு ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அவங்க வாய்ஸ் போர்ஷன் எங்கெங்கே வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேல் போர்ஷன் எங்கெங்கே வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணி டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி முடித்து பவுன்ஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்களுக்கு அனுப்பணும் சார் நாகராவில் ஏற்றி அவங்க ஷூட்டிங் போயிடும் அந்த வேலையில் பார்த்து அனுப்பிட்டேன் சார் அவசரத்தில் என்னுடைய வாய்ஸ் தான் என்னுடைய எப்போதுமே என்னோடய ட்ராக்ஸ் தானே இருக்குது சார் எல்லா சாங்லேயும் என்னுடைய படத்தில் ட்ராக்ஸ் இருக்கும் இப்படி போய் மேல் போஷன் யார் பாடினான்னு கேட்க நல்லா இருந்துச்சுன்னு கேட்க மியூசிக் டேரக்டர் தான் பாட்டிருக்காருன்னு டைரக்டர் சொல்லிருக்காருங்க சார் அந்த வாய்ஸே வைக்க சொல்லுங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் எல்லாமே சொல்ல டோட்டல் டீமும் அந்த பாட்டில் என்னுடைய வாய்ஸ் தான் ஸ்ட்ரைட் வாய்ஸாக இருக்கும் ஓ ஒரு பாடகராக இப்போ நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டது வந்து உங்கள் படத்தில் மட்டும் பாடியிருக்கீங்களா அந்த கேரியர் என்னாச்சு அந்த பாடகருக்கு பாடகர் கேரியர் சார் பாடகர் கேரியர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் என்னுடைய பாடல் இருக்குதுங்க சார் ட்ராக் வந்து நீங்களே பாடிடுங்க ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஒரு படத்துலையும் என்னுடைய பாடல் வந்து ஏதோ ஒரு பாடல் நான் வந்து பாடுற மாதிரி இருக்கும் எல்லா பாட்டுமே ட்ராக் நான் தான் பாடி வச்சிருக்குள்ள டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே சொல்லுவாங்க இந்த பாட்டு மியூசிரேட் ரேட் பாடலாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்போ நான் வந்து வேற சிங்கர் தான் டிசைட் பண்ணுவேன் சார் அப்படியே போய்ட்டுருக்குள்ள ஏதோ ஒரு சாங் வந்து அதை நான் தான் பாடணும்னு முடிவு பண்ணிருப்பேன் அவங்களும் அதில் பிடிவாதமாக இருப்பாங்க இது நீங்கள் தான் சார் பாடணுன்னாடே பாடுங்க சார் பாடுங்க சார் சொல்லுவாங்க அப்போ அந்த பாடலில் எனக்காகவே ஃபிக்ஸ் ஆகும் அப்போ ஒரு படத்தில் ஒரு பாடலாவது நான் பாடுற மாதிரி வந்துடுவாங்க சார் பாம்பே ஜெஸ்டி மேடம் பாட்டில் வந்து என்னன்னா நான் பயத்தில் தான் பாடிட்டு போகிறேன் ஃபர்ஸ்ட் மூவிங்குள்ளே நான் எப்படி பயந்துருப்பேன் அதுவும் அவங்கள ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் பெரிய விஷயம் சார் லெஜண்டுங்க பாடிட்டு எடிட் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பாடி அனுப்புகிறப்ப அது ஓகே சொல்கிறாங்க உள்ள நான் ட்ராக் தானே பாடினேன் ஃபியரில் பாடினேன் என்ன எப்படி பாடுறப்பன்னு தெரியாதுங்க சார் எப்படி ஓகே சொன்னாங்க தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்னங்கன்னா திரும்பி பாடலைங்க சார் அது திரும்பி பாடினா மாறிடுமான்னு சொல்லிட்டு என்ன ஓகே சொன்னாங்களோ அப்படி என் அதே தான் ஸ்டேட் வைஸாக ஸ்கிரீனுக்கு வந்துதுங்க சார் ரொம்ப நன்றி பௌதாரணியோடய நினைவுகளை வந்து இந்த பாடலை பாடி நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க சரிங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸுங்க சார்